हाय, दिस इज दिवाकर करपैया. प्रॉपर्टीज ऑफ ईक्यू पोटेंशियल सर्फेस. ईक्यू पोटेंशियल सर्फेसुंगிறது ஒரு சர்ஃபேஸ் மேலே பொட்டன்ஷியல் ஒரே மாதிரி இருந்தால் அது பேர் ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னு சொன்னோம். எந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியை அந்த பாடி எக்ஸிபிட் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நோ ஒர்க் இஸ் டன் இன் மூவிங் எ டச் சார்ஜ் ஓவர் அ ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இது ஒரு ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுவோம். ஒர்க் டன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அங்கே என்ன நடக்குதோ வேலை, அதை தான் நம்ம ஒர்க் டன் சொல்லுவோம். ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருக்கும்போது பாயிண்ட் ஏ கிட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதான் பாயிண்ட் பி கிட்டேயும் இருக்கும். இப்போ இதே இது இந்த பாயிண்ட் இந்த டிஸ்சார்ஜை நான் மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்தேன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்தேன்னா அகெயின்ஸ்ட்டு நான் ஒரு வேலை பார்க்கணும், அதனால் கண்டிப்பாக ஒர்க் டன் நடக்கும். இங்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், இங்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். ஆனால் ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸை பொறுத்தவரை பாயிண்ட் ஏலையும் பாயிண்ட் பியிலையும் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். அப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியலோட வேல்யூ என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆயிரும். ஹென்ஸ் தெர் இஸ் நோ ஒர்க் டன், WABE இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஒர்க் டன் ஆன் த சர்ஃபேஸ் ஜீரோ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் நார்மல் டு த ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அட் எவ்ரி பாயிண்ட். இப்போ இது ஒரு ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னு கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போ கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் நார்மலாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நார்மலாக இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா, இஃப் த ஃபீல்டு வேர் நாட் நார்மல் டு த ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இட் வுட் ஹாவ் எ நான் ஜீரோ காம்பனண்ட் அலாங் த சர்ஃபேஸ். ஸோ டு மூவ் எ டெஸ்ட் சார்ஜ் அகெயின்ஸ்ட் திஸ் காம்பனண்ட் எ ஒர்க் வுட் ஹாவ் டு பி டன். பட் தெர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி டூ பாயிண்ட் ஆன் த ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அண்ட் கான்சிக்வென்ட்லி நோ ஒர்க் இஸ் ரெக்யர்ட் டு மூவ் எ டெஸ்ட் சார்ஜ் ஆன் த சர்ஃபேஸ். ஹென்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மஸ்ட் பி நார்மல் டு த ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அட் தட் பாயிண்ட். ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நார்மலாக இல்லாமல், நார்மலாக இல்லைன்னு அர்த்தம் இந்த கீழே இருக்கிற பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும், பெர்பெண்டிகுலராக இல்லாமல் இந்த மாதிரி இந்த சைடோ அதில் இந்த சைடோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னாகும், ஒரு டெஸ்ட் சார்ஜ் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணும்போது தெர் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னாகும், கண்டிப்பாக அங்கே ஒரு நான் ஜீரோ ஒர்க்கை வந்து கொடுத்துருமா, ஒர்க்கோட வேல்யூ தெர் இஸ் அ வேல்யூ ஒர்க் டன்னுக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூ வந்துடும். அப்போ பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு சொன்ன ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுது, கான்ட்ரவர்சியாக இருக்குது. அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவும் எப்படி தான் இருக்கும், நார்மல் டு த சர்ஃபேஸ். ப்ராப்பர்ட்டி நம்பர் த்ரீ, ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஆர் க்ளோசர் டுகெதர். எப்போ, இன் த ரீஜன் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபீல்ட் அண்ட் ஃபார் அப்பார்ட் இன் த ரீஜன் ஆஃப் வீக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த ஈக்யூ இந்த கருப்பாக இருக்கிற டாட்டெல்லாம் ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோம். இதோட அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது இல்லையா. அதே மாதிரி வீக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா அதோடய டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, தூரத்தில் இருக்குது. இதை நம்ம மேத்தமெட்டிக்கல் அஸ்பெக்டில் பார்த்தா, வி நோ தட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு த நெகட்டிவ் ஆஃப் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அட் தட் பாயிண்ட். E இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஆர். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்டையும் டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டிஆர் அந்த சைடு கொண்டு போயிட்டு டிஇ இ அந்த சைடு கொண்டு வந்துருவோமா, அப்படி கொண்டு வந்தால் டிஆர் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பொட்டன்ஷியல் எப்படி இருக்க போகுது, கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கான்ஸ்டன்ட்க்கு வெளியில் எழுதிட்டா, டிஆர் இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு 1 டிவைட் பை இ, அதாவது இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல். இஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஹையர் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், குறைஞ்சிரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹையாக இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும். ஆமாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே ஹை, அதனால் இதோட டிஸ்டன்ஸ் என்னது ரொம்ப குறைச்சிருக்கு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் லோ, டிஸ்டன்ஸ் என்னாகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு லோவாக இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ரைட், தஸ் த ஸ்பேசிங் பிட்வீன் ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வில் பி ஸ்மாலர் இன் த ரீஜன் வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஸ்ட்ராங்கர் அண்ட் வைஸ் வர்சா. ப்ராப்பர்ட்டி நம்பர் ஃபோர், நோ டூ ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸஸ் and intersect each other. If they intersect, then there will be a two value of electric potential at the point of intersection, which is impossible. இது ஒரு ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், இது ஒரு ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். பாயிண்ட் இந்த இடத்துல ஒன்று கன்சிடர் பண்ணிக்குவோம்.
இந்த மாதிரி ஈக்விபோட்டன்ஷியல் சர்ஃபேஸ் என்ன ஆகாது, கண்டிப்பாக ஒரு காலும் இன்டர்செக்ட் ஆகாது. ஒருவேளை இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இங்கே ஒரு பாயிண்ட் நான் எனக்கு நம்ம என்ன பண்ணி கன்சிடர் பண்ணியிருக்கேன்ல, இந்த பாயிண்ட்டுக்கிட்ட ரெண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கும். அப்படி வாய்ப்பே இல்லை. அதனால் ரெண்டு ஈக்விபோட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எக்காரணத்தை கொண்டு என்ன ஆகாது, இன்டர்செக்ட் ஆகாது. தேங்க்யூ.